நாதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள். குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானிலே என்ன நன்மைகளை தர தயாராக இருக்கிறானோ அது முழுவதையும் அல்லாஹ் நமக்கு தந்திடுவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரஹமத்தையும் மஃபிரத்தையும் இத்துக்கும் இனன்னாரையும் நமக்கு நிறைவாக தந்திடுவானாக. நம் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் ஆயிரம் ஆயிரம் ஹாஜாத்துக்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திடுவானாக. நாம் தொட்ட காரியங்கள், நாம் நினைத்த காரியங்கள் அத்தனையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மைகளை அதிகமாக்கி தீமைகளை குறைத்து அல்லாஹும் ரசூலும் எந்த வழியில் வாழச் சொன்னார்களோ அந்த வழியில் அல்லாஹ் நம்மை வழி நடத்துவானாக என்று துவா செய்தவனாக. இன்றைக்கு சமூகத்தில் குறைந்து வருகிற அமல்களும் சமூகம் கடைபிடிக்க கூடாது என்று சொல்லுகிற சில அமல்கள், சுருங்க சொன்னால் எது வேண்டும் எது வேண்டாம், ஒரு ஐந்து காரியங்கள் மிக மிக அவசியம், ஆனால் அதிலே இந்த உம்மத் அக்கறை செலுத்தவில்லை. இன்னொரு ஆறு காரியம் அறவே கூடாது, ஆனால் அதிலே இந்த உம்மத் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறது. இந்த 11 விஷயங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் அமல் செய்வதற்காக ஏதாவது சில செய்திகளை உள்வாங்க வேண்டும். ஐந்து விஷயங்கள், அதில் முதலாவது தாலீம் தௌக்கீர், பெரியோர்களை வயது மூத்தவர்களை மதித்து வாழுதல் என்பது மார்க்கம் சொல்லித்தந்த மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் அந்த பெரியோர்களை, வயதிலே மூத்தவர்களை, நம்மை விட வயது முதிர்ந்தவர்களை மதிக்கிறோமா? இந்த மரியாதை குறைந்து கொண்டே வருகிறது. மார்க்கம் இன்னமா துருசக்கூன பிதுஃபாய்க்கும், உங்களுக்கு நாம் ரிசுக்கு கொடுப்பதே பலகீனமான பெரியவர்கள் சிறு குழந்தைகள் இவர்களை வைத்துத்தான் உங்களுக்கு நாம் ரிசுக்கு கொடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதை வைத்துத்தான் ரிசுக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியோர்களின் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? கோவையிலே ஒரு பெண்மணி முதியோர் இல்லம், நாம் இஸ்லாமியர்கள் முதியோர் இல்லம் அல்லாஹுவினுடைய கிருபையால் ரொம்ப குறைவு, ஒன்றிரண்டு இடங்களில் தான் முதியோர் இல்லம் தமிழகத்தில் இருக்கிறது. அதில் நூர்ஜஹான் என்ற ஒரு பெண்மணி இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. அந்த அம்மா கோயம்புத்தூர்ல எழுதியே வச்சிருந்துச்சு போர்டில், நான் இருப்பது மனித காட்சி சாலை, என்னிடத்தில் பால் குடித்த என் குழந்தை அவ்வப்போது வந்து செல்லுகிற மனித காட்சி சாலை என்று எழுதி வைத்தது. ஒரே பையன் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாரு, அம்மாவை பார்க்க மனம் இல்லாமல், பெற்ற தாயை கவனிக்க மனம் இல்லாமல், முதியோர் இல்லம் கோவை முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், நம்முடைய முதியோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெற்றோரின் பெற்றோர்கள் இல்லையா, அவர்களை மதித்து வாழ்ந்த காலம் மாறிப்போனது. இன்றைக்கு பெற்றோர்களை மதிக்க தயாராக இல்லை. அவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்களாய், ஒரு இடத்துல நான் கண்கூடாக கண்டதை சொல்லுகிறேன். ரெண்டு பையன் ஜெர்மனில் கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களின் பெற்றோர் 75-80 வயசு, ஒருவரை சம்பளத்திற்கு போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெத்த தாயை இவரை உருவாக்குவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், வேலைக்கு ஆள் போட்டு இந்த பெரியவர் கவனிக்கப்படுகிறார். இதுதான் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய சூழல். ஹஜ்ஜில் 120 வயசில் ஒரு கிழவன் பாகிஸ்தானி,
அவருடைய மகன் ஒரு 85 வயசு இருக்கும். 85 வயசு மகன் 120 வயசு கிழவனை தோளில் தூக்கி போட்டு தவாப் செய்கிறார். நாம் பார்த்த சில அதிசயங்களில் இதுவும் உண்டு. 120 வயசில் அந்த தகப்பனார் என்ன கேட்பாரு? அவருக்கு பின்னாடியே போய் நாமும் ஏதாவது யாரெல்லாம் இவருடைய துஃபைலில் எங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்கலான்னு பின்னாடி போனால் அந்த 120 வயசு கிழவன் குறுகி போன அந்த கிழவனார் என்ன துவா செய்கிறார் தெரியுமா? இவருக்கு மகனுக்கே 85 வயசு, யாரெல்லாம் ஹமாரே பச்சே கோ இஸ்ஸத்தே, யாரெல்லாம் ஹமாரே பச்சே கோ ருஸ்க்தே, 85 வயசு மகனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன கேட்க போகிறார்கள், அதிகப்படியாக அவர்கள் என்ன கேட்டு விடுவார்கள், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெற்றோர்கள் என் பையன் என் பக்கத்தில் உட்காந்து 10 நிமிஷம் பேசணும், வேற எதுக்கு வேணாம். பேசுகிற பிள்ளைகள் இல்லை, பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகள் இல்லை. போய் பக்கத்தில் உட்காந்து பாப்பா எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், எது தேவை, அவர்களுடைய அந்த ஃப்ளாஷ்பேக், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அடைந்த வடுக்கள், நாங்கள் தப்பிக்க என்ன வழி, தகப்பனாரிடத்திலே ஆலோசனை, பெரியோரிடத்திலே ஆலோசனை கேட்டு வாழ்க்கையிலே தோற்றவர்கள் ஒருவர் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் கேட்பதற்கு தயாராக இல்லாத நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாதுகாத்திடுவானாக. இந்த தொழுகையில பாக்குறமே இல்லையா, எல்லா தொழுகையினுடைய எல்லா நிலைப்பாடுகளிலேயும் அல்லாஹு அக்பர் இல்லையா, கீழே போனாலும் அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு அல்லாஹு அக்பர், எந்திரிக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹு அக்பர் தானே. ஆனா ஒரே ஒரு இடத்திலே மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, என்ன காரணம், என்ன காரணம், ஏன் ஒரு இடத்தில் மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா? அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா முதல் சஃபிலே எப்பொழுதுமே ஒரு ரக்காத்து கூட அவர்களின் வாழ்க்கையில் மஸ்பூக் இல்லை, பின்னால் தொழுததில்லை. அதனால் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா தொழுகைக்கு விரைந்து வருகிறார்கள். ஒரு பெரியவர் சென்று கொண்டிருக்கிறார், மெதுவாக போறார் ஒரு பெரியவர். அப்ப அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா பின்னாடியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போயிட்டாங்க. ருக்குலிருந்து ரசூல் எழுந்து விட்டால் ஒரு ரக்காத் போயிடும். கவலை, கடுமையான கவலை அபூபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு. இந்த கவலை ஜிப்ரீல் இறங்கி ரசூலினுடைய முதுகை பிடித்துக் கொண்டார்கள். எந்திரிச்சிடாதீங்க ரசூலே, அபூபக்கர் வந்து சேர்ந்துருட்டும். இன்னைக்கு நம்ம தொழுகையாளிகள்லாம் அப்படி இல்லை, ருக்குக்கு போயிட்டு அங்கேயே ருக்கு செஞ்சு அப்படியே வந்து ஜெட்ல வந்த மாதிரி வந்து சேர்ந்துருவாங்க இல்லையா? ஆமாம், வாசல்லையே ருக்கு செஞ்சு வந்துடுறது. ஏன்னா ஒரு ரக்காத்தை பிடிக்கிறேன், 4 ரக்காத்தை காலி பண்ணிடுவார். பிடித்து கொண்டார்கள். ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்க போகிறது என்ற ஆனந்தத்திலே பின்னால் இருந்து அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். ஊருக்கெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, மெதுவாகவே அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். இந்த வார்த்தை அரிசி வரை சென்று ரசூலுக்கு போய் சேர்கிறது. ரசூலுல்லாஹ் எந்திரிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரே அபூபக்கர், இவரை அல்லாஹ் கேட்டு விட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரை அல்லாஹ் கேட்டு விட்டான், ஒரு ரக்காத்தை கொடுத்துட்டான். இதை கேட்ட உடனே அபூபக்கர் அலி அல்லாஹ் பின்னாடி இருந்து ரப்பனா லக்கல் ஹம்து, எல்லா புகழும் என் ரப்புக்கே இல்லையா? சென்னையில் இதை எவ்வளோ அருமையான வரலாறு, ஆனால் அதை தஜ்வீதோடு அது ஓதணும். ஆனால் நான் யாரை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணா, ஒரு இடத்துல தொழுகும்போது சமி அல்லாஹு லிமன் நமிதா அப்படின்னு ஓதுறார். நமிதா யாருக்கென்று அல்லாஹ் கேட்டு விட்டான். பின்னாடி இருக்கிற எல்லாருமே ரப்பனா லக்கல் ஹம்து, நஊது பில்லா. அப்போ அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா ஒரு பெரியவரை மதித்ததால் நமக்கு கிடைத்த பரிசுதான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இப்போ பெரியோர்களை மதித்தல், இதுவரை நாம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், இனி வரும் காலங்களில் நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள்
மூத்தோர்களை மதிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. இரண்டாவதாக தவாலோ, நம்முடைய சமூகம் பணிவுக்கு பேர் போன சமூகம். இன்றைக்கு பணிவு என்ன விலை என்று கேட்கிற சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பணிந்து வாழுதல், வயசு கூட கூட, பதவி கூட கூட, கல்வி கூட கூட, அறிவு கூட கூட, பணம் கூட கூட, பணிவு தானாக வந்துவிட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாமே பணிவைத்தான் சொல்லித்தரும் இல்லையா? 5 கிலோவை தலையில தூக்கி வைக்கிறீங்க, தலை லேசா குனியும். 50 கிலோவை தூக்கி வச்சா ருக்குல தான் போவார் இல்லையா? அதே மாதிரி கல்வி கூட கூட பணிவு வேண்டாமா? பொருளாதாரம் கூட கூட பணிவு வேண்டாமா? மரங்கள் கூட தலைகளை கொடுக்கிற போது தலை நிமிர்ந்து கொடுக்கிறது, அதே மரம் பழத்தை கொடுக்கிற போது பணிந்து தான் கொடுக்கிறது. நான் ஆப்பிளை தர்றேன், சிம்லா ஆப்பிள், ஆப்பிள் மேலே போயிருக்க. வாழை தாரை கொடுக்கிற போது தார் மேலே போயிருக்கா? பழத்தை கொடுக்கிற போது பணிந்து தான் கொடுக்கிறது. மரம் எவ்வளவு பாடம் இந்த மனிதனுக்கு சொல்லித் தருகிறது! ஒரு மனுஷனுக்கு கல்வி கூடுச்சு, வயசு கூடுச்சு, பணிவு கூடணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பணிவு கூடி இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பணிந்து நடப்பதை இழிவாக கருதுகிறார். வரலாற்றில் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். ஹுதைபியா மாதிரி ஒரு கஷ்டத்தை ரசூலுல்லா வேற எங்கேயுமே சந்திக்கல. ஆனால் ரசூலுடைய துணிச்சலுக்கு ஹுதைபியா ஒரு முன்னுதாரணம். 6 மாதத்துக்கு முன்னாடி தான், 6 மாதத்திற்கு முன்னாடி அகல் போர் நடந்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஹுதைபியாவுக்கு வர்றாங்க ரசூலுல்லா நிராயுதபாணியாக. எதிரிகள் எல்லாம், குறைசிகள் எல்லாம் எங்கே முகம்மது கிடைத்தால், நாம் முகம்மதை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போது, நிராயுதபாணியாக கையில் எதுவுமே இல்லை, உம்ராவுக்கு கிளம்பி போறாங்க. போன நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினார்கள், உள்ளே விட தயாராக இல்லை. வந்தவர்கள் எல்லாம் 1400 பேர்கள், நாங்கள் உம்ரா செய்தே தீர்வோம் என்று ரசூலிடத்தில் நிற்கிறார்கள். உம்ராவுக்கு எல்லாம் அனுமதிக்க முடியாது, ஒப்பந்தம் நடக்கிறது. இங்கிருந்து யாராவது முஸ்லீமாகி மதீனா வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும், அங்கிருந்து யாராவது மக்கா வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஒன் சைடு ஒப்பந்தம். அத்தனைக்கும் ரசூலுல்லா ஆமாம் ஆமாம், சரி சரி சரி, இவ்வளவு பணிவா? நேரா உமர் அலி அல்லா வந்தாங்க, உண்மையிலே நீங்க நபிதானான்னு கேட்டாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக காலம் முழுக்க அழுதார்கள். உமர் காலம் முழுக்க எதனால் அழுதார்? நீங்க போட்டு பாருங்க நெட்ல, பெருமானாரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டதற்காக அழுதார். அந்த பணிவுனால பெருமானார் எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. இந்த பணிவு அல்ல வசனத்தை இறக்கிட்டானே, போட்டிருக்கா இல்லையா? இன்ன ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, வெற்றியே வல்ல ஆனால் பெரும் வெற்றி காத்திருக்கிறதுன்றான்லாம். இன்ன ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, பெருமானாரின் அந்த பணிவான வார்த்தைகள். சாதிக்க பிறந்தவர்கள் அத்துணை பேர்களும் பணிவை கையாளுவார்கள் இல்லையா? கலியில ஜெபத்த பாருங்க, எவ்வளோ திட்டினாலும் தாங்குவார் இல்லையா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். பணிவு யாரிடத்தில் இருக்கிறதோ எதையும் அவரால் சாதிக்க முடியும், வெல்ல முடியும். 1000 உதாரணங்களை காட்ட முடியும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்கிற போதே பணிவில்லாமல் வளர்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். சிறு குழந்தையாக இருக்கிற போதே, துளிரில் எழுந்திருக்கிற போதே பணிவை இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை யார் கால் வைக்க கூடாது என்று விரட்டினார்களோ, உங்க சொந்த பூமியில யார் கால் வைக்க கூடாது என்று விரட்டினார்களோ, இனிமேல் அவர்கள் கியாமத் நாள் வரை கால் வைக்க கூடாது. ரசூலே, உங்க காலம் இல்ல, சஹாபாக்கள் காலம் இல்ல, உங்களை விரட்டியவர்கள் முஷ்ரிக்கீன்களும் குஃபார்களும்
கியாமத் வரை இந்த பூமியில் கால் வைக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு நான் தருகிற பரிசு. எவ்வளவு பெரிய வெற்றி! பெருமானார் மக்காவிலே நுழைகிற போது ஒட்டகத்தில் இருந்து இறங்கி அழுது கொண்டே தலைகுனிந்து ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து கொண்டு, இன்னொரு ரிவாயத்தில் ஒட்டகத்திலேயே உட்கார்ந்து பணிந்து அழுது கொண்டே பெருமானார் மக்காவில் நுழைந்தார்கள். இந்த பணிவு, மன் தவாலா அரஃபஹுல்லாஹ், யார் பணிந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலும் அவருக்கு உயர்வை வைக்கிறான், மறு உலகத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை வைத்திருக்கிறான். பணிவு நம்மிடத்தில் வந்ததா? இரண்டாவது, வாழ்க்கையில் பணிவை கையாளுதல். மூன்றாவதாக தஃபஹுஸ். இதுக்கும் நம்மிடத்தில் ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. குறைஞ்சிருக்குன்னு சொன்னதை கூட இல்லவே இல்லை. குர்ஆனின் ஆய்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் ஓதுறதே இல்லையே, குர்ஆனை பார்க்கறதே இல்லையே. நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தாவே நல்லா தெரியுது. நாங்கள் செய்கிற வேலைக்கு நீ குர்ஆனை வேற ஆய்வு செய்யணுமாச்சுற, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்கல்ல என்று கேட்பதை போன்று தெரிகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனில் தீர்வு இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த குர்ஆனை ஓதி அதில் இருக்கக்கூடிய தர்ஜுமா தஃப்ஸீர்களை பார்த்து தெரியாத விஷயங்களை ஆலிம்கள்கிட்ட அணுகுனா குர்ஆனில் தீர்வில்லாத எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தஃபஹுஸ், ஆய்வு செய்கிற மனம் இன்றைக்கு நம் சமூகத்தில் குறைந்து வருகிறது. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஆய்வை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நம்ம குர்ஆன் நாம் பெருமையாக சொல்லிக்கிறோம், நமக்கு இறங்கிய குர்ஆன் என்று சொல்லுகிறோம், எல்லாம் நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் கையில் எடுக்கவே இல்லை. முல்லாவுடைய கதை ஒன்று நினைவுக்கு வரும். முல்லா கறி வாங்கிட்டு போவாராம். கறி வாங்கிட்டு போகும்போது நாய் கறியை கவிட்டு ஓடிடுமா? முல்லா பாவம் கஷ்டப்பட்டு கறி வாங்கிட்டு போறாரு, நாய் கவிட்டு ஓடுதுன்னு எல்லாரும் போய் நாயை துரத்திட்டு போவாங்க. ஆனால் முல்லா மட்டும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பாராம். கையில் ஒரு புஸ்தகத்தை வேற வாங்கி வச்சிருக்கிறார், புஸ்தகத்தோடு நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போ ஒரு ஆள் கூப்பிட்டாரு, உன் கறி தானே நாய் கவிட்டு ஓடுது, எல்லாரும் அதை துரத்துறாங்க உனக்காக, நீ மட்டும் ஜாலியாக போயிட்டுருக்கிறியே. இல்லை, நாய் கறியை கவிட்டு போயிடுச்சு முல்லா சொன்னாராம். சமைப்பது எப்படிங்கிற புக்கு என் கையில் தானே இருக்குது, அது எப்படி சமைச்சிரும் பார்க்கலாம், அது எப்படி சமைச்சிரும் பார்க்கலாம். இதே கதை தான் நம் கதையும். நம் குர்ஆன் நம் கையில் இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அதன் கருத்தை திருடி வாழ்கிறார்கள். ஆனால் நாம் குர்ஆனுக்குள் நுழையவே இல்லை. குர்ஆனினுடைய கருத்துக்களை கேட்பதற்கு கூட இதயம் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, நம் வாழ்வோடு பொருத்தி நம்மால் முடிந்தவரை குர்ஆனோடும் ஹதீஸோடும் சேர்ந்து இணைந்து வாழ்ந்து அல்லாஹுவையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். ஒரு கிராமவாசி எவ்வளவு ஆய்வு திறன்! ரசூலுல்லாட்ட வர்றாரு, ரசூலே குர்ஆன் அரபியில் தானே இறங்குச்சுன்னாரு. ரசூலுல்லாட்டைய, ஆமாம், நாங்கள் பேசுகிற பாஷையில் தானே இறங்குச்சு, பிலிசானின் அரபியின் முபின், தெளிவான நீங்கள் பேசுகிற அரபி பாஷையில் தான் குர்ஆன் இறங்குச்சு ரசூலுல்லா சொன்னோடனே. அப்படின்னா நாங்கள் பேசுகிறதில் நாலு வார்த்தை குர்ஆனுக்குள்ளே இல்லைன்ட்டார். வேறு வார்த்தை இருக்குது. குர்ஆன் முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார். எத்தனை லட்சம் வார்த்தைகள் குர்ஆனுக்குள், அதிலிருந்து நாலு வார்த்தை, இந்த நாலு வார்த்தை நாங்கள் பேசாத வார்த்தை குர்ஆனுக்குள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி பாஷைங்கிறான். ஆனால் நாலு வார்த்தை நாங்கள் பேசாத வார்த்தை இருக்கு. யார் சொல்கிறா? ஒரு கிராமவாசி. இப்போ குர்ஆனில் எவ்வளவு ஆய்வு! ரசூலுல்லாஹ் அது என்னன்னு கேட்டாங்க, அந்த நாலு வார்த்தை என்னம்மான்னு கேட்டாங்க. ஆமாம், அந்த கிராமவாசி சொன்னார், ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதா இருந்தால் எம்சஹு தம்சஹுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யஸ்தஹ்ஸி உபிஹிம் தஸ்தஹ்ஸி உ என்ற வார்த்தைகளை, இஸ்தஹ்ஸா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நாங்கள் இது பேசுறதில்லை. ரெண்டாவது என்னன்னா, சிங்கம் என்பதை குறிப்பதற்கு அரபுகள் பல நூறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள்.
ஆனால் கஸ்வரா என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் கஸ்வரா என்று சொல்லுகிறான். நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை குர்ஆனுக்குள் வந்திருக்கிறது. மூணாவது என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். பெரிது என்பதை காட்டுவதற்கு அரபுகள் கபீர் என்பார்கள், அக்பர் என்பார்கள், அல்லாஹு அக்பர். ஆனால் குர்ஆனிலே குப்பார் என்று வந்திருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை குப்பார். நாலாவது என்னன்னாங்க, ஆச்சரியம் என்பதை காட்டுவதற்கு அரபுகள் அஜீப் என்பார்கள், ஆனால் குர்ஆனிலே உஜாப் என்று வந்திருக்கிறது. இந்த உஜாப் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தியதில்லை. இந்த நாலு வார்த்தை இந்த கிராமவாசி ரசூலுல்லாட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். ரசூலுல்லா வகியை பெற்ற மாமனிதன் இல்லையா, ரசூலுல்லா பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு கிராமவாசி வர்றார், ரசூலே ஹுனைன் போர்க்களத்திலே கிடைத்த கனிமத் பொருள் எனக்கு வேண்டும் என்றார். ரசூலுல்லா ஒன்றுமே பேசலை. பொதுவாகவே இந்த கிராமவாசிகளுக்கு கோபம் அதிகம். ஒரு அஞ்சு நிமிஷம் ரசூலுல்லா எதுவும் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலே நான் போர்க்களத்துக்கு வந்தேன், எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல, அதனால் அவனும் ரசூலுல்லா ஒன்றும் பேசலை, பேசாமல் உட்காந்துருக்கிறாங்க. இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, உங்கள் அத்தா வீட்டு காசெல்லாம் கேட்கல, உங்கள் தாப்பனார் வீட்டு காசெல்லாம் கேட்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய காசு வேண்டும், ஒன்றும் பேசலை. இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசாமல் உட்காந்துருந்தாங்க. இந்த கிராமவாசி வந்தவர் சொல்கிறார், அத்தஸ்தஹுசி உபி, எந்த நாலு வார்த்தை இல்லையோ அதை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அத்தஸ்தஹுசி உபி யா இப்னு கஸ்வரத்தில் அரப் அந்த குப்பாரி இன்னஹுல ஷைஉன் உஜாப், சிங்கத்தின் அரபு சிங்கத்தின் மகனே, குறைசு குலத்தில் பிறந்தவரே, என்னை கிண்டல் செய்கிறாயா? உன்னை விட வயசுல நான் பெரிய ஆளு. ஒரு நபி என் காசை தராமல் இருப்பது இன்னஹுல ஷைஉன் உஜாப், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். முன்னாடி நாள் இல்லைன்னு சொன்னவருக்கு மயக்கமே வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான், குர்ஆனினுடைய ஆய்வு எப்படி இருந்தது, இன்றைக்கு குர்ஆனினுடைய வார்த்தைகள் தெரியாது. அரபி வார்த்தையே நமக்கு நிறைய பேர் அரபு நாட்டில் இருக்கிறோம், நீங்கள்லாம் தப்பிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா அரபி வார்த்தையை அலர்ஜியாக கருதுகிறார்கள். அதுக்கு கல்யாணத்தில் சொல்லி கொடுக்கறத பார்த்தா மாஷா அல்லாஹ், கல்யாணத்தில் உட்காந்து அஜர்த்து, நான் அதனால் சொல்கிறது தமிழ்லே சொல்லிடுங்க அஜர்த்து, அரபியை வேணாம், கபில் தூ அப்படின்னா கபில் தேவ் அப்படின்னு, அவருக்கு தெரிஞ்சது கபில் தேவ் தான். கபில் தூ எங்கே தெரிய போகுது, நிக்காஹா அப்படின்னா அந்த ஹாவெலாம் வரவே வராது. நிக்காஹா அப்படின்னா போட்டு இழுத்து அல்லாஹு அக்பர். இந்த ஹஜ்ஜினுடைய பழக்கம் இருக்கிறது, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். ஹஜ்ஜினுடைய பழக்கத்தில் தவாஃபில் சையிலெல்லாம் துவா சொல்லி கொடுத்துட்டு போவோம். அப்படி போகும்போது என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நம்ம கேட்டக்கூடாது, சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு கடமை. இன்னக்க தைலம் பின்னாடி இருந்து இன்னக்க தைலம் மாலா தைலம் மாலா தைலம், அங்கே மாலா தைல யாவார ஓடிட்டுருக்கோம் இல்லையா. நம்ம அரபியை குறித்து அற்புதமான பாஷை, அரபியினுடைய லுகா இருக்கிறதே. அல்லாஹு அக்பர். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பேசிய பாஷை, நம்முடைய ஆதி மொழி தாய்மொழி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பேசிய பாஷை. ஆனால் அந்த அரபியிலே நாம் எவ்வளவு புலமை வாய்ந்திருக்கிறோம், அரபியை போல ஒரு மொழியை பார்க்க முடியாது. தஃபஹுஸ் ஆய்வு குறைந்து கொண்டே வருகிறது. ஆய்வு செய்கிற நல்ல திறனை அல்லாஹ் நசீபாக்கி தருவானார். நாலாவதாக அன்பிற்குரியவர்களே, தக்வா இரையச்சமும் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ்வுடைய பயம், ஒரு காலத்தில் நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த அல்லாஹ்வினுடைய பயம் எல்லாம் இப்பொழுது காணாமல் போன. இந்த தக்குவான்னா என்ன, நாலு சேர்ந்த ஒரு குழம்புக்கு எத்தனை விஷயம் வேணும். ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தா வெறும் கத்திரிக்காய் மட்டும் இருந்தா சாம்பார் வந்துடுமா? கத்திரிக்காய் வேணும், முருங்கைக்காய் வேணும் இல்லையா, பருப்பு வேணும், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தா தான் சாம்பார். தக்குவா என்பதும் நான்கும் சேர்ந்த அமைப்பு தான் தக்குவா. அல் ஹவுஃபு மின் அல் ஜலீல், அல்லாஹுவின் பயம். அல் அமல் பி தன்சீல், குர்ஆனின் படி அமல். அர் ரிலா பில் கலீல், குறைவானதையும் பொருந்தி வாழும் மனம். அல் இஸ்திஹதாது யோமிர் ரஹீல், மறுமைக்கான தயாரிப்பு. இந்த நாளும் சேர்ந்ததற்கு பேர் தான் தக்குவா. அல்லாஹ்வுடைய பயமும் இருக்கணும், குர்ஆனின் படி அமலும் இருக்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்துதலும் இருக்க வேண்டும். மறுமைக்கு எப்போ வந்து இஸ்ராயல் வந்தாலும் வர்றீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா கிளம்பிடலான்னு இருக்கணும்.
அப்ப அந்த அளவுக்கு தயாராக்கி வைத்திருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் தக்குவா. இந்த தக்குவாவை தான் அல்லாஹ் குர்ஆனிலே எல்லா அமலுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வது உங்களை லஅல்லக்கும் தத்தக்கும், தக்குவா உள்ளவர்களாக ஆக்குவதற்காக, அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுவதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா அமல்களுக்கும் தக்குவா அவசியம். இதைத்தான் ரசூலுல்லா 124,000 பேர்களையும் முத்தக்கியாக மாற்றினார்கள். இன்னைக்கு அந்த தக்வாவின் நிலை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அஞ்சாவது, இந்த உம்மத்துக்கு என்ன தேவை, எது குறைந்து வருகிறது? தஅஸ்ஸுர் அஜர்த்து ஒவ்வொரு நாளுமே சொல்கிறார், கவலையாக இருக்கிறது. நோன்பாளிகள் வருகிறார்கள் இல்லையா, தஅஸ்ஸுர். தஅஸ்ஸுர் என்றால் மார்க்கம் சொல்லுகிறது தனக்கு தேவை இருக்கிற போது அதை குறைத்து கொண்டு சமூகத்திற்கு தருதல். இதுக்கு நிகர் உலகத்தில் நன்மையை தரக்கூடியது எதுவும் இல்லை. எப்படி இல்ல வாழ்ந்தாங்க சஹாபாக்கள்? தஅஸ்ஸுரியத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள போய் நுழையும் போது எந்த வீட்டில் இருந்தாங்களோ, ஹைபருக்கு பிறகு வெற்றி மேல் வெற்றி, பொருளுக்கு மேல் பொருள் இல்லையா, பொருளுக்கு மேல் பொருள் வந்து குவிகிறது. ஆனால் அந்த பொருள் பெருமானாரின் வீட்டை பார்த்ததே இல்லை. பெருமானார் வஃபாத் ஆகிற போது எல்லா சஹாபாக்களும் லட்சாதிபதி, ரசூலுல்லா மதீனாவுக்குள்ளே போகும்போது எந்த வீட்டில் இருந்தார்களோ அதே வீட்டில் தான் பெருமானார் வஃபாத் ஆகிறார்கள். எல்லோரையும் லட்சாதிபதியாக பார்த்த ரசூல் தான் ஏழையாகவே இருக்க பிரியப்பட்டார்கள். தனக்கு இருக்கிற அத்தனையும் சமூகத்திற்கு கொடுத்தார்கள். நாம நினைக்கிறோம் நாம கொடுக்கறதுனால நம்ம ஏழையா போயிடுவோம், அந்தஸ்து குறைஞ்சு போயிடும்னு. ரிவேஸா யோசிக்கணும். ரசூல் கொடுக்க 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 அந்தஸ்து உயர்ந்தது. உமர் அலி அல்லாஹ்விடத்தில் என்ன இருந்தது, அபுபக்கர் அலி அல்லாஹ்விடத்தில் என்ன இருந்தது, அந்தஸ்து குறைஞ்சா? இந்த தர்ஜுமத்துல் புகாரியில ஐஷா அலி அல்லாவினுடைய வரலாறு போடுவாங்க. ஒவ்வொரு வருடமும் கண்ணீரோடு படிக்க வேண்டிய வரலாறுகளில் ஆயிஷாவின் வரலாறும் ஒன்று. இந்த மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக பெண்மணி ஆயிஷா இல்லையா. ஆயிஷான்னு பேர் வச்சா கொஞ்சம் கூட பேசுவாங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அன்னைக்குள்ள ஆயிஷாவும் சரி இன்னைக்குள்ள ஆயிஷாவும் சரி, பெண்கள் இருந்தால் கோச்சுக்க வேணாம், கொஞ்சம் கூட தான் பேசுவாங்க. ஆயிஷான்னு பேர் வச்சாவே அதே மாதிரி கூட கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்த வீட்டிலே தங்கி இருந்தார்களோ அதே வீட்டிலே ரசூலுல்லாஹ் வஃபாத். நபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகிறார்களோ அங்கே தான் நடக்க வேண்டும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை ஆயிஷா ரலியல்லாஹ் வீட்டில் ரசூலுல்லாஹ் அடக்கியாச்சு. துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் நானும் இங்கே மௌத்தாகி ரசூல் பக்கத்தில் அடங்கணும். ஆயிஷா ரலியல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தகப்பனார் 2.5 வருஷத்தில் மௌத்து, அவங்களும் சொல்கிறாங்க, அம்மா ஆயிஷா நான் மௌத்தா போயிட்டா ரசூல் நெஞ்சுக்கு நேரம் அடக்கிடுவீங்களா அம்மா என்று கேட்க, தாராளமாக அடைக்கிறேவாப்பா, நீங்கள் அழைச்சிட்டு போங்கம்மா, என்னை ஜனாசாவை கொண்டு போங்க, கபருக்குள்ளேருந்து குரல் வந்தால் நீங்கள் பக்கத்தில் அடக்குங்க, இல்லாட்டி என்னை பொது கபரில் அடக்கிடுங்க. அதே மாதிரி அபூபக்கர் அலி எல்லாம் கொண்டு போகும்போது உள்ளேருந்து குரல் வருகிறது, யூசுல் ஹபீபில் அல் ஹபீப் என்று குரல் வருகிறது. ரசூலுக்கு அருகில் அடக்கப்பட்டது. அதற்கு பிறகு உமர் அலி அல்லா குத்தல அந்நிய மனுஷன் உமர், ஆயிஷா நமக்கு தகப்பனாரும் கிடச்சிட்டாரு, கணவனாரும் கிடச்சிட்டாரு, பக்கத்திலேயே நாம் அடங்கினாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நினச்சி நினச்சி அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, 10 வருஷம் 4 மாதம் உமர் அலி அல்லாஹு தஆலா கத்தியால் குத்தப்பட்டு சகிதாக்கப்பட போகிறார்கள். இப்போ உமர் அலி அல்லா தன் மகனை அனுப்புகிறார்கள். இவனு உமர் அலி அல்லாஹு தஆலாவை நேராக ஆயிஷாட்ட போங்க, அந்த பக்கத்தில் அபுபக்கர் அலி அல்லா நெஞ்சுக்கு நேராக இடம் கிடைக்குமான்னு கேளுங்க. நம்ம பெண்களாக இருந்தால் நான் 12 வருஷமாக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே அடங்கிறதுக்கு. உமர் அலி அல்லா உள்ளே வந்தால் ஆயிஷா வெளியே போக வேண்டும். அன்னி ஆடவர் ஆயிஷா அலி அல்லா யோசிக்க கூட இல்லை. இதுதான் இந்த உம்மத். உம்மத் என்று வருகிற போது, உம்மத்துக்கு தருதல் என்று வருகிற போது யோசனையே வரக்கூடாது, யோசிக்க கூட இல்லை. நான் பொதுக்கபருக்கு சென்று விடுகிறேன், உமர் அலி அல்லா இங்கு அடங்கட்டும். கொடுத்தங்களா இல்லையா? தனக்கு தேவை இருக்கிற போது கூட அல்லாஹு அக்பர் தபு பொற்களம். அபூபக்கர் அலி அல்லாவுக்கு தேவை இல்லையா? உமர் அலி அல்லாவுக்கு தேவை இல்லையா? அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அலி அல்லாஹு தஆலா என்ன கொண்டு வந்தீங்கன்ற சொல்ல கேட்குறாங்க தபூக் பொற்களத்தில். அவ்வளோ பெரிய செல்வ சீமான் வீட்டில் என்ன மா தரக்தல் அஹ்லிக் யா அப்துல் ரஹ்மான்,
யாபா அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான், என்ன விட்டுட்டு வந்தீங்க? யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான், என்ன விட்டுட்டு வந்தீங்க வீட்டில்? மீனல் ரிசுக், மீனல் அஜர், மீனல் ஹயர், மூணையும் தான் விட்டுட்டு வந்தேன்னாங்க. 1500 குதிரைகள், 50,000 திருகம், ஏராளமான ஒட்டகைகள், எல்லாத்தையும் கொண்டு வந்தார். சொல்றார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், நாயகமே நீங்க கேட்டீங்க, சமூகத்துக்குன்னு கேட்டீங்க, வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஆரோக்கியமாக விட்டு வந்தேன். அவர் என்ன சொல்றாரு? ஒமீனல் அஜர், அல்லாஹ் கூலி கொடுக்கறதுல கஞ்சன் அல்ல, நியத் பண்ணாவே கூலி கொடுத்துருவான். நான் நியத்து பண்ணியதற்கான கூலியை வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன். மீன ரிஸ்க், இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவை, இன்னைக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எவ்வளவு தேவை, அதை மட்டும் வைத்து விட்டு அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். அதுக்கு அடுத்ததான் அபூபக்கர் அலி அல்லாட்ட கேட்டாங்க, மா தரக் தலி அகலிக்கு யாபாபக்கர். இதை விட தாண்டி அவர் பேசுறாரு, அபூபக்கர் அலிலா, அல்லாவையும் ரசூலையும் மட்டும் வைத்து விட்டு அத்தனையும் கொண்டு வந்து விட்டேன். உடனே ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க, அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொண்டானாம், அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொண்டானாம். எந்திரிச்சு ஆடுறாங்க, அல்லாஹுர் அல்லின், அல்லாஹுர் அல்லின், அல்லாஹுர் அல்லின். நம்ம அவ்வளவு தூரம் இல்லைன்னாலும் இல்லையா, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அதிலிருந்து நமக்கு தேவை உலகத்தில் மௌத்தா போற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாதவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? சமூகத்தின் மீதும் கொஞ்சம் அக்கறை. இதுக்கு பேர் தான் தாசுர். நம்ம ஊர் மேலே, நம்ம மகல்லா மேலே, நம்ம சமூகத்து மேலே, நம்ம மக்களின் மீது, நம்ம உறவுக்காரர்களின் மீது அக்கறை. இந்த தாசுரும் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவாக்கி தருவானாக. அதே மாதிரி எந்த ஆறு இருக்கக்கூடாது. அஜர்த்தி என்னைக்கு விடுவாருன்னு நீங்கள் யோசிக்க வேணாம், சீக்கிரம் போயிடலாம் இல்லையா, கொஞ்சம் தூங்கலாமேன்னு நினைச்சோமே. அன்புக்குரியவர்களே, எந்த ஆறு கூடாது என்று மார்க்கம் சொல்லுதோ அது நிறைவாக நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த ஆறு தன்மைகள் சொர்க்கத்தில் நுழைய விடாது, ஈமானுடைய வாக்கியத்தை பறித்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லா. மௌத்தா போகும்போது கலிமா நசீபாக தான், ஈமானுடைய வாக்கியத்தை பறித்துவிடும். அதில் முதலாவதாக சொல்கிறார்கள் அல் கிபர், பெருமை. இன்னைக்கு குறைஞ்சிருக்க, ஒன்றுமே இல்லாட்டி கூட நான் யார் தெரியுமா இல்லையா, மன்னர் பரம்பரை மாதிரியே பேசுவார், நான் யார் தெரியுமா, என் அந்தஸ்து தெரியுமா, மெஹலப் முத்ரிஃப், ரெண்டு பேரையும் பார்க்கலாம். மெஹலப் மல்யுத்த மாவீரர், பொதுவாகவே இந்த பைல்வான் எக்ஸசைஸ் செய்த ஆள்கள்லாம் அவர் மாதிரி ஆள்கிட்ட மோத மாட்டாங்க. யாராவது புல்தடிக்கு பைல்வான் இருந்தால் அப்படி தட்டி விட்டு பார்ப்பாங்க, வரியா சண்டைக்கு வரியா அம்மனு, அவனை மாதிரி ஆள்கிட்ட மோதுனா பரவாயில்ல. இந்த மெஹலப் பைல்வான் முத்ரிஃபு, அவர் பாவம் அப்பாவி, அவரை போய் தட்டி விட்டு மோதி பார்க்கலாம், மண் நான் யார் தெரியுமா. அப்போ அந்த முத்ரிஃப் அறிவாளி, இவன் பைல்வான் தான், அவன் அறிவாளி. இந்த பைல்வானுக்கும் அறிவாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது கண்ட்ரக்டர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு பைல்வான் உட்காந்துருக்கான். கண்ட்ரக்டர் ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக இறங்கி எல்லாம் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஏறி பார்த்தா கீர் பாக்ஸை காணும், கீர் பாக்ஸை காணும். ஒன்று தேடி இருக்கான் கீர் பாக்ஸை காணாமல் என்னன்ட்டு. இந்த பைல்வான் சொன்னான்னா, அதை பிடுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அதனால் நான் பிடுங்கி வச்சுருக்கேன். அப்போ பைல்வானாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அறிவாளியாக இருக்க வேண்டும். முத்ரிஃப் அறிவாளி. இந்த மெஹலப் கேட்குறான், யார் தெரியுமா? அப்போ சொன்னாரா முத்ரிஃப், தெரியும் தெரியும், அவ்வளுக்கு நுத்துஃபா, ஆரம்பத்தில் நீ ஒரு அசிங்கம், ஆகிருக்க ஜீஃபா, கடைசியில் நீ ஒரு நாற்றம் அடிக்கிற பிணம், பைனகுமா தஹ்மிலுல் கதரா, இரண்டுக்கும் இடையிலே மலத்தை தூக்கி திரிகிற ஜடலம். அவ்வளோதானே, பேக்கில் தூக்கிட்டு போன மாதிரி வெளியில் வந்தால் தான் ஒழு முடியும், உள்ள டஜன் கணக்கில் இருக்கு. மலத்தை தூக்கி திரிகிற ஜடலத்திற்கு எதற்கு பெருமை இல்லையா, எதற்கு பெருமை? இந்த பெருமையை அடியோடு ஒழித்து விட வேண்டும். பெருமை முழுக்க ரப்புக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. ரெண்டாவது, புறையோடி கிடக்கிற குற்றங்களில் ஈமானை பறிக்கிற பாவங்களில் ஹசது பொறாம. அப்படியே அப்பா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உம்மத்திலே பொறாமை தலை தூக்கி ஆடுகிறார். நகனு கசம்னா பைனகும் மஹிஷா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வாழ்க்கையை நாம் பங்கு வச்சு கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறான். அல்லாஹ் அப்துல் காதர் பாய் இப்படி தான் இருப்பார், அப்துல்ரசாக் பாய் இப்படி தான் இருப்பார், நிஜாம்தீன் அஜர்த்தி இப்படி தான் இருப்பார், அப்தார் அஜர்த்தி இப்படி தான் இருப்பார். அல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்துருக்கிறான்.
இதிலே பொறாமைப்படுகிற அதிகாரமும் தகுதியும் யாருக்கும் இல்லை இல்லையா. முதல்ல என்ன பொறாம பொம்பளைகள்கிட்ட நிறைய இருந்துச்சு, இப்ப ஆம்பளைகள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர். ஈமானை விறகு எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுவதை போன்று ஈமானை இந்த பொறாமை சாப்பிட்டு விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால பொறாமையிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன் எப்படியாவது காலியாகணும். இந்த உம்மத்தில் ஒற்றுமை வராமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் எதுன்னா பொறாமை. மற்றவன் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டான், நம்மளும் மட்டும் அவன் மட்டும் மேலே போகிறானே, காலை பிடிச்சி இழுத்து விடு, கீழே போட்டுட்டு அவர் மேலே போகலான்னு போவார், அவனை ஒருத்தர் இழுப்பான். இதே நிலையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த பொறாமை, பெரும் ஆபத்து. மூன்றாவது கஞ்சத்தனம். அல்லா கொடுத்தது தானே, யாராவது பிறக்கும்போது சூட்கேஸோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? சூட்கேஸோடு பிறந்தார், மௌத்தா போகும்போது சூட்கேஸோடு போயிடுவாரா? இடையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் தருகிறான். இமாம் கஸ்ஸாலி ரெண்டு உதாரணம் போடுவார், நமக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம், கஞ்சனுக்கும் கொடையாளிக்கும். கஞ்சனை பற்றி சொல்லுகிற போது இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார், க கல்பில் ஜஸ்ஸார், கசாப் கடை நாய் மாதிரியாம் கஞ்சன். காதர் பாய் கறியை அறுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நாய் நினைக்குமா, அரை கிலோ அறுக்கிறார் பாய் நமக்கு தண்ணு, எவனோ ஒரு தாயின் பெறுவான், பெருசா ரெண்டு கிலோ சப்பையை எடுக்கும்போது நாய் பெருசா வாழை வாயை தொங்க போட்டு நாக்க தொங்க போட்டு பரவாயில்லையே பெருசா அறுக்கிறாரே இது நமக்கு தண்ணு, என்னொரு தாயின் பெறுவான். கடைசி வரைக்கும் எலும்பு கூட கிடைக்காது. பொறாமைக்காரன் கஞ்சனும் இப்படித்தான், எல்லாம் நமக்கு 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 என்பான். இவனை விட்டுவிட்டு செல்வம் சென்றுவிடும், அல்லது செல்வத்தை விட்டுவிட்டு இவன் சென்று விடுவான். இதுதான் உலகம். இமாம் கஸ்ஸாலி கொடைக்கு இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார்கள், ஒருவன் கொடுக்கிற போது அல்லாஹ் கொடுக்கிற ஆனந்தம் தன் மனைவியோடு சேருகிற ஆனந்தத்தை விட அதிகமானது என்கிறார்கள். தன் அன்பு மனைவியோடு சேருகிற போது அல்லாஹ் கொடுக்கிற அந்த இன்பத்தை விட அதிக இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பதற்குள் வைத்திருக்கிறான், இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார். அதனால கஞ்சத்தனம் ரசூலுல்லாவினுடைய வரலாற்றிலேயே, சகாபாக்களின் வரலாற்றிலேயே இல்லை, இது அறவே கூடாது. நாலாவது அதாவத் விரோதம். எங்க பார்த்தாலும் விரோதம், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, கதங்கச்சிக்குள்ள சண்டை, விரோதம் குரோதம். என்ன சைத்தான் அலக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஒரே எதிரி யார் தான், சைத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் நண்பனாக வந்தாலும் அவனை எதிரியாகவே தேர்ந்தெடுங்கள், குர்ஆன் பேசுகிறது. அதனால நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை. அதாபத்தை வளர்க்கக்கூடாது. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார்னா உடனே மன்னிச்சிடணும், அதுக்கு ரமலான் மாதத்தில் மன்னிப்பு கேட்டார்னா உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு மன்னிச்சிடணும். ஒரு வரலாறு, ரசூலுல்லாஹ் நம்ம எப்படி விட்டுட்டு போனாங்க தெரியுமா, இது ஒன்றை மட்டும் தூக்கிட்டு போயிடுவோமே, இந்த பதினொன்னில் ரொம்ப ஆழமாக இந்த ஒன்றை மட்டும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுல இறுதி பேருரை பயங்கரமாக ஆற்றுறாங்க ரசூலுல்லாஹ். கடைசியாக கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி, நான் கொண்டு வந்ததை எல்லாம் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா, ஒப்படைச்சிட்டீங்க ரசூலே, என்னை ஏற்றுக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டோம் ரசூலே, எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இங்கே உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க ரசூலுல்லா. 90,000 பேர், உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒரு சகாபி எந்திரிச்சு, எங்கள் மாமனார்கிட்ட நான் பேசுறது இல்லைன்னாரு, சேர்ந்து கொள்ளுங்களே. அதுங்களாட்டி மாமனார் முந்திக்கிட்டாரு, வேகமாக போய் மருமகன் கையை பிடிச்சி மன்னித்து கொள்ளுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர். மாமனார் நன்மையில் முந்திக் கொண்டார். பெருமானார் சொல்லுகிறார்கள், மாமனார் நன்மையில் முந்திக் கொண்டார் சொன்னார்கள். பெருமானார் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா, என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை, என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இங்கே சொல்ல முடியுமா, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் உறவுகள் வேண்டும், உறவுகள் வேண்டும். அதனால இந்த உண்மையாவது ரமலான்ல எடுத்துட்டு போலாமே, என் உறவுகள் அத்தனையும் மன்னித்து விட்டேன். அல்லாட்ட கேட்கணும், ரப்பே நான் மன்னிச்சிட்டேன், நீ மன்னிச்சிரு ரப்பே. அல்லாஹு அக்பர். இந்த அதாவத் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது. ஆனால் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் உறவை முறித்தல் நிறைவாக நடக்கிறது. அஞ்சாவதாக கலப்பு.
தேவையற்ற கோபம் கூடாது. கோபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புவதில்லை. அவசியத்துக்கு கோபப்படலாமே தவிர தேவையற்ற கோபங்கள் அறவே கூடாது. மார்க்கம் கோபத்தை கண்டிக்கிறது. அல்லாஹு அக்பர் இல்லையா? கடைசியா ஷஹவத், காமம். என்னைக்கு இந்த செல்போன் வந்துச்சோ, நஊது பில்லாஹ், உலகத்தை கைக்குள் அடக்குகிற இந்த போன் வந்ததோ, அன்றிலிருந்தே காமம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த காமத்தினுடைய கொடூரம் ஆண்மையை இழக்க செய்யும், பெண்மையையும் அது இழக்க செய்யும். இந்த வேளை இந்த ஷஹவா ஆறவே கூடாது. மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. எது கூடாது என்று இந்த ஆறையும் சொன்னதோ, அதை நிறுத்தி வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த ஐந்தும் வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ, அந்த ஐந்தையும் எடுத்து வாழுகிற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹுரு தஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم اغفر لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة ونجاة من النار والعفو عند الحساب. اللهم وفقنا ليلة القدر والعمل فيها برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين
واغفر لنا وارحمنا ولوالدينا وارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على والحمد لله رب العالمين.